நம்ம ஆக்ட் டூ முடிச்சிட்டோம் லாஸ்ட் கிளாஸு. இந்த கிளாஸில் வந்து மூணாவது அங்கம் ஆரம்பிக்க போகிறோம். இந்த அங்கத்தில் தான் அந்த அந்த திருடனான ஷர்வீலக்கனோட என்ட்ரி இந்த அங்கத்தில் தான் வரப்போகிறது. அவன் எப்படி திருடுறான் எல்லாம். இப்போ வந்து பூராவே இதில் இந்த அங்கத்தில் வந்து சாருதத்தனோட வீட்டில் நடக்க போகிற இன்சிடென்ட்ஸ் தான் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து சீன் வந்து நம்ம கடைசியாக முடித்தது வசந்த சேனா மாடியிலேருந்து சாருதத்தனை பார்க்குறா. மாடியிலேருந்து பார்க்கலாம் அப்படின்னுட்டு போகிறா அவளும் அவன் சேட்டியும். அதோட அந்த சீன் முடிஞ்சுடுத்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து த சீன் கம்ஸ் டு சாருதத்தனுடைய வீடு. அங்கே வந்து அவனுடைய சேட்டனான வர்தமான கண்ணு பேர், அவன் வந்து வீட்டில் இருக்கான் அந்த சேட்டன். அதுலேருந்து ஆரம்பிக்க போகிறது ஃபஸ்ட்டு ஸ்லோகம். அந்த சேட்டன் தான் சொல்கிறான், சுஜனஹா கலு பிரத்யானுகம்பக சேட்டஹா தத்தப் பிரவிஷதி சேட்டஹா. அதுக்கப்புறம் சேட்டன் வரான் அந்த வீட்டில், வீட்டை சீனை காமிக்கிறா. சேட்டஹா சுஜனஹா கலு பிரத்யானுகம்பகா சுவாமி நிர்தனகோபி சோபதே பிஷுனஹா புனஹா திரவியகர்வித்தா துஷ்கரஹா கலு பரிணாம தாருணஹா. ஸோ வந்து என்ன, ஒரு சுவாமி ஒரு யார் ஒத்த வந்து எப்படி வந்து அந்த இவன் சுவாமி வந்து இருக்கா உலகத்தில் அப்படிங்கிறத ஜென்ரலைஸ்டாக சொல்கிறான். பட் இட் அப்ளைஸ் ஃபார் சாருதத்தன். இங்கே சுஜனஹ கலு பிரத்யானுகம்பக சுவாமி நிர்தனகோ அப்பி சோபதே. சுஜனஹ, சுஜனஹ வந்து ஒரு நல்லவன். பிரத்யானுகம்பக நிர்தனக அப்பி சுவாமி சோபதே. பிரத்யானுகம்பகனா பிரத்யாள்னா வேலைக்காரா. அவாகிட்ட அனுகம்பமாக இருக்கிறது அப்படின்னா ஒரு தயையோட ஒரு கம்பேஷனேட்டோட இந்த சுவாமி இவா இந்த இந்த வீட்டு தலைவன் அந்த எஜமானன் இருந்தான்னா அவன் நிர்தனகோ அப்பி சோபத்தே. அதாவது அவன்கிட்ட பைசா இல்லாட்டி கூட பரவாயில்ல, இஃப் ஹீ இஸ் ஏபிள் டு ட்ரீட் த சர்வன்ட்ஸ் ப்ராப்பர்லி, ஒரு ஒரு தயாஸ்வபாவத்தோடு அந்த சர்வன்ட்ஸ் கிட்ட இருந்தானா அவன் நிர்தனகோ அப்பி சோபதே. அவன் வந்து நிர்தன பைசா இல்லாத போதிலும் அவன் வந்து அவன் ஒரு பரிமளிக்கிறான் எல்லாருக்கும் அவனை பிடிக்கிறது, சரியா. பிஷுனஹா புனக திரவிய கர்வித்தா துஷ்கரஹா கலு பரிணாம தாருணஹ. பிஷுனஹா அப்படின்னா துஷ்டஹா, அப்படி இருக்கிற புனர் திரவிய கர்வித்தக தங்கிட்ட தான் பைசா இருக்குது அப்படின்னு திரவியேன கர்வித்தக தங்கிட்ட இருக்கிற பொருளினால் ஒரு திமுரோடு இருந்தான்னு வச்சுக்கோ. துஷ்கரக, துஷ்கரக அப்படின்னா அவன் அவன்கிட்ட வந்து வேலையே செய்ய முடியாது, அவனுக்கிட்ட சேவை பண்ணுறதே ரொம்ப துஷ்கரம். அப்படி இருக்கிற பரிணாம தாருணக அவன் வந்து காரிய விஷயத்தில் ரொம்ப பயங்கரக. அப்படி அவன் அப்படிப்பட்ட சுவாமியை விட நிர்தனகோ அப்பி ஒரு பயங்கரமான தங்கிட்ட தான் காசு இருக்குது அப்படின்னு எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கி வேலைக்காரால் இல்ட்ரீட் பண்ணுறா இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு எஜமானரை விட பைசா இல்லாமல் வேலைக்காராக்கிட்ட ஒரு தயஸ்வபாவத்தோடு இருந்தானா அவளுக்கு சேவை பண்ணுறது நமக்கும் சுலபம் அப்படின்னு ஜென்ரலைஸ்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான். பட் இட் அப்ளைஸ் ஃபார் சாருதத்தன். சாருதத்தன் கிட்ட அவன் ஸ்திதி வந்து சுமாராக இருந்தாலும் த வே ஹீ இஸ் ட்ரீட்டிங் ஹிம் அதை பற்றி அந்த வர்தமான கண்கிற அந்த சேட்டன் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதில் வந்து ஜென்ரலைஸ்டாக ஒரு சுவாமி ஒரு பிரத்யன் அவளுக்குள்ள சம்பந்தம், அந்த சுவாமியானவன் அந்த யஜமானனானவன் பைசா இல்லாத பொழுதிலும் அவன் வந்து வேலைக்காரர்கிட்ட ஒரு தயஸ்வபாவத்தோடு இருந்துட்டான்னா அது வந்து அந்த மாதிரி சுவாமி வந்து சோபத்தை எப்பவுமே. அதை விட எவமொத்த நிறைய சம்பளம் கொடுக்குறான் ஆனால் அவனுக்கு தங்கிட்ட தான் பைசா இருக்குங்கிற ஒரு திமிரும் அந்த வேலைக்காரால் சரியாக ட்ரீட் பண்ணலை, அவளை ரொம்ப இல்ட்ரீட் பண்ணான், அந்த மாதிரி ஒரு யஜமானன் கிட்ட சேவை பண்ணுறது துஷ்கரம். ஆனால் பைசாவே இல்லாட்டி கூட இந்த மாதிரி ஒரு எஜமானன் கிட்ட நான் சேவை பண்ணுறது ஈஸி அப்படின்னு தனக்கும் தன்னுடைய ஸ்திதியும் சாருதத்தனுடைய ஸ்திதியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதில் வந்து ஜென்ரலைஸ்டாக சொல்லி அதில் சாருதத்தன் நமக்கு தெரியறதுனால இது வந்து எங்கள் அப்பிரஸ்துத பிரசம்சா அலங்காரம். இதில் வந்து இன்னொரு வந்து விஷமாலங்காரம்னு ஒன்று சொல்லியிருக்கார். விஷமாலங்காரம்ங்கிறது ஒரே இடத்துல பரஸ்பர விருத்த யோகோ, அதாவது இதில் பிரதாப ருத்ரியத்தில் இதோட எக்ஸாம்பிள் பார்த்தேன்னா
அந்த அவனுடைய கருப்பான கத்தியினால் அவனுக்கு வந்து வெள்ளையான ஒரு கீர்த்திங்கிறது கிடச்சி கொடுத்து, ஒரு கான்ட்ராஸ்ட். இங்கே வந்து நிர்தனோபி, இவங்கிட்ட பைசாலும் இல்லாட்டியும் பிரித்தியர்கள் கிட்ட சாஃப்டாக இருக்கான், அங்கே திரவியேன கர்வித்தம்னால அவங்ககிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கும் கஷ்டப்படுறான். இங்கே நிர்தனமாக இருக்கிறதுனால இவங்கிட்ட இருந்த போதிலும் இவனுக்கு சேவை பண்ணுறதுக்கு இந்த வேலைக்காராக தே ஆர் ரெடி டு டூ. அங்கே அவளுக்கு பைசா நிறைய கிடைக்கும்னாலும் அந்த பைசாவின் கர்வத்தை வந்து அந்த எஜமானன் அவன் மேலே காமிக்கிறதுனால அவளால் அங்கே வந்து சரியாக பண்ண முடியல. ஸோ அதனால் இங்கே வந்து விருத்த சுபாவத்தை சந்தானாத்து இங்கே விஷமாலங்காரகவும் இருக்குது இங்கே அப்பிரசுத்த பிரசம்சாவோட. சரியா, இதுதான் இதே மாதிரி நீதி சதகத்தில் ஒரு ஒரு இது வரும், இந்த வேலை செய்கிறவா பற்றி. நீங்கள் படிச்சிருக்கேளான்னு தெரியல. மௌனான் மூக்கஹ பிரவச்சனப்பட்டு ஹூ, சேவா தர்மம் பற்றி, சேவா தர்மம் பற்றி மௌனான் மூக்கஹ பிரவச்சனப்பட்டு ஹூ பிரகல்பகான்னு வருமே ஒரு ஸ்லோகம். மௌனான் மூக்கஹ பிரவச்சனப்பட்டு ஹூ வாச்சகோ ஜல்பகோ வா திருஷ்டக பார்ஷ்வே பவதி. அதாவது வாய மூடின்னு இருந்தான்னா அவனை ஊமன்ன வேண்டியது. நன்னா பேசினானா ரொம்ப வாய்ப்பா அவனுக்கு, ஷோ உள்ளே உளரண்டே இருக்கான் ஏதாவதுன்றோம் சொல்லுவா. அதுக்கப்புறம் திருஷ்டக பார்ஷ்வே பவதி, பக்கத்தில் இருந்தான்னா அவனுக்கு வந்து பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தான்னு வச்சுக்கோ தைரியமா, அவனுக்கு ரொம்ப திமிருன்வா. வசன்னு தூரத்தகா அப்படி அப்ரகல்பக, ஒரு தூரமே தூரத்தில் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணியிருந்தானா அவன் வந்து ஐயோ ஒரு சாமர்த்தியமே இல்லை பாரு, எந்த வேலைக்கும் அப்படியே கையை கட்டி ஓரமாக நின்றுட்டு இருக்கான் அப்படின்வா. சாந்தியா பீருஹு, பொறுமையாக இருந்துட்டான்னா அவன் ரொம்ப சரியான பயந்தங்குலிப்பா அப்படின்வா. எதினா சகதே பிராயசக நான் அபிஜாத்தக, அவன் வந்து பொறுமையை கடைப்பிடிக்கல அப்படின்னா அதான் திங்க் சத்குலத்தில் பிறக்கவே இல்லை, அவளை நன்னா வளர்க்கவே இல்லை அப்படின்றவா. இந்த மாதிரி சேவா தர்மக பரமகனக யோகினாமப்பி அகம்யக, இந்த வேலைக்காரா வேலை சேவை செய்யணுங்கிற ஒரு நிலைமை இருக்கு பாரு, அது வந்து பரமகனக, அது ரொம்ப கஷ்டமானது யோகிகளுக்கு கூட, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ அப்படின்னு ஒரு நீதி சதகம் ஸ்லோகம். இது படிக்கும்போது அந்த ஸ்லோகம் ஞாபகம் வந்தது. ஸோ அதான் இவன் வந்து இந்த மாதிரி இவனை சொல்கிறான், யார சாருதத்தனை சொல்கிறான் இந்த மாதிரி வந்து இவன் வந்து பைசாவே இல்லாட்டி கூட இவங்கிட்ட வேலை பண்ணுறது எனக்கு வந்து நிம்மதியாக இருக்குங்கிறத இட் இஸ் அண்டர்ஸ்டுட் பை ஃப்ரம் திஸ் ஸ்லோகா. அப்பிச்ச மேலும் சசிய லம்பட்ட பலீவர்தக ந சக்கியக வாரயித்தும் அந்ய கலத்திர பிரசக்தா ந சக்கியக வாரயித்தும் தியூத பிரசக்த மனுஷ்யா ந சக்கியக வாரயித்தும் யோபி ஸ்வாபாவிக தோஷா ந சக்கியக வாரயித்தும். சூப்பர் வர், யோபி ஸ்வாபாவிக தோஷா ந வாரயித்தும் சக்கியக. ஸ்வபாவமாக நமக்கு பை நேச்சராக நமக்கு ஒரு பிறப்புலேருந்தே நமக்கு ஒரு குணம் இருக்கு பாரு, அது வந்து நம்ம என்ன எவ்வளோ பிரயத்தனம் பண்ணாலும் அதை வந்து அந்த குணத்துலேருந்து நம்மளை மீண்டுக்கவே முடியாது, நாய்வாலை நிமித்த முடியாதுங்கிற மாதிரி சசியலம்பட வலி பலிவர்தக ந சக்கியக வாரயித்தும். சசியம்னா உனக்கு அந்த கிரெயின்ஸு, அதில் ஒரு லம்பட்டம் ஒரு ஆசையாக இருக்கிற அந்த புல் இருக்கு பாரு, அது போய் அந்த ஃபீல்டை வந்து மேய்க்கிறதோனோ அங்கே இருக்கிறத சாப்பிட்றதோனோ அதை வந்து அங்கேருந்து நம்ம தடுக்க முடியாது. வாரயித்தும் ந சக்கியக, அப்புறம் வாரயித்தும் ந சக்கியா அந்ய கலத்தில் பிரசக்தா ந சக்கியா வாரயித்தும், இன்னொரு ஸ்திரீகிட்ட ஆர் ஆசை வைக்கிறான் பாரு, அவனுக்கு அந்த மாதிரி ஒரு புத்தி இருக்கு, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கிறவனையும் நம்மளால் மாற்றவே முடியாது. நீ எப்படி திருப்பி விட்டாலும் அவனோட கண்ணு வந்து சுத்தின்றே தான் இருக்கும் இல்லையா. தியூத பிரசக்த மனுஷ்யா ந சக்கியா வாரயித்தும், அதே மாதிரி தியூதம் கேம்பிளிங், கேம்பிளிங்கில் இன்வால்வ் ஆனான்னு வச்சுக்கோ, ஏன் இன்வால்வ் ஆன மனசு அஞ்சு வந்தால் பத்து வருது, பத்து வந்தால் பதினஞ்சு வருது, நூறுரூபா வந்தோடனே வீட்டுக்கு போக போக பிடிக்காத, நூறையும் வச்சு இன்னும் ஆடலாங்கிற ஒரு புத்தி தானே இருக்கும் கேம்பிளர்ஸ்க்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி தியூத பிரசக்த மனுஷா ந சக்கியா வாரயித்தும், அந்த தியூதத்தில் இன்வால்வ் ஆன மனுஷனையும் வாரயித்தும் ந சக்கியா தடுக்க முடியாது. அதே மாதிரி தான் யோபி ஸ்வாபாவிக தோஷா ந சக்கியா வாரயித்தும், எவனுக்கு வந்து பிறப்புலேருந்தே அது வந்து அது தோஷமோ குணமோ அதை வந்து நம்மளால் மாற்றவே முடியாது அப்படின்னு ஜென்ரலைஸ்டாக சொல்கிறான். இங்கே வந்து சாருதத்தனுக்கு இது இம்ப்ளை ஆகுது, எப்படி அப்படின்னா சாருதத்தனுக்கு ஸ்வபாவத்தோ அவனுக்கு என்னென்னா தானம் பண்ணுறதுங்கிறது அவனுடைய ஸ்வபாவம், அவனால் அதுலேருந்து வெளில வரவே முடியல இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர் ஹி ஹேஸ் மனி ஆர் நாட். அவங்ககிட்ட வந்து
அந்த 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 யானை பாக அந்த இவன் இருக்கான் பாருங்கோ, அந்த போன அங்கத்தில் பார்த்தோமே கர்ணபூரகன், அந்த கர்ணபூரகன் வந்து அந்த சம்வாகனை வந்து யானை பிடியிலேருந்து காப்பாற்றிட்டான். காப்பாற்றின உடனே அவனுக்கு வந்து தான் கழுத்தில் போட்டுருக்கிறது ஏதாவது இருக்கான்னு பார்க்குறான், இல்லாட்டி அந்த பராவாரகத்தையான அவனுக்கு வந்து கொடுக்கணும்னு பார்க்குறான். தட் இஸ் நாட் அ தானம். ஸ்டில் அவன்கிட்ட இல்லாத பொழுதிலும் அவன் மற்றவாளை அப்ரிஷியேட் பண்ணணும், ஏதாவது ஒரு டோக்கன் ஆஃப் இது கொடுத்து பண்ணணுங்கிற ஒரு புத்தி இருக்குவார், அது மாறலை. ஸோ இது வந்து ஜென்ரலைஸ்டாக உலகத்தில் நடக்கிறத பற்றி சொல்கிறான். இதுலேருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா, இதில் வந்து சாருதத்தனுக்கு அவனுக்கு பிறப்புலேருந்து இருக்கிற அந்த தான புத்திங்கிறது புத்தியிலேருந்து அவனை மீட்க முடியல, ஹீ இஸ் அனேபிள் டு கம் அவுட் ஆஃப் இட். மற்றவாளுக்கு சேரிட்டி கொடுக்கறதுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு பிறப்புலேருந்தே இருக்குது, அவன் அதுலேருந்து அவனை வந்து வெளில கொண்டு வர முடியல. அதே மாதிரி சகாரன் எடுத்துட்டேனா, அவனுக்கு வந்து ஸ்திரீலோலப்பன், அவன் வந்து அந்த ஸ்திரீலோலன், அவன் அவன் வந்து பெண்கள்கிட்ட அவனுக்கு சுபாவத்தும் அந்த புத்தி தான், 100 ஸ்திரீ மேலே ஆசை வைக்கிறதுங்கிறது அவனுடைய ஒரு சுபாவ ஜனித புத்தி, அதுலேருந்து அவனை தடுக்க முடியல. அதே மாதிரி நம்ம சம்வாகன் எடுத்தேன்னா, அவனுக்கு வந்து ஹீஸ் டெம்டட், அந்த கோவிலில் வந்து அவன் சிலையாக நிற்கும்போது, ரெண்டாவது அங்கத்தில் பார்த்தோமோனோ நிற்கும்போது, அவன் வந்து முன்னாடி வந்து அவன் எதிர்க்க தியூதன் ஆடுறான், ஆடின உடனே அவன் ஹீஸ் டெம்டட் பிகாஸ் அவனுக்கு அதை ஆடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி இவன் எல்லாரையுமே இது மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறான். புரியுறதா உங்களுக்கு? மந்திர அந்த அந்நியகலத்திர பிரசக்தகாங்கிற இடத்துல இட்ஸ் அ ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட் தான், உலகத்தில் எல்லாருக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி. பட் அது அதனால் நமக்கு என்ன புரியுறதுன்னா, இங்கே சகாரனை சொல்கிறான், அப்புறம் வந்து இங்கே வந்து சம்ஹாகனை சொல்கிறான், அப்புறம் அந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாருக்குமே அப்ளை ஆகுது. யோபி ஸ்வாபாவிக தோஷக. ஸோ இங்கே வந்து சாருதத்தன் கிட்ட இருக்கிற அந்த தான புத்திங்கிறது ஒரு தோஷமாக சொல்கிறான். புரியுறதா? தனக்கு மிஞ்சிதான் தானம் அப்படிங்கிறதோட இன்டர்பிரிட்டேஷனே ரெண்டு இருக்கு இல்லையா? தனக்கு ஒன்று கூட வச்சிக்காமல் பண்ணுறது தான் தானம்ங்கிறது ஒன்று, இன்னொன்று தன்னை வந்து முதல்ல செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக ஆக்கிக்கணும், அதுக்கப்புறம் தானே. புரியுறதா உங்களுக்கு? ஸோ இங்கே வந்து லோகத்தில் நடக்கிற விஷயம் ஜென்ரலைஸ்டாக சொல்லிட்டோம், அது இந்த மாதிரி ஒரு நமக்கு இன்னொரு அர்த்தம் கிடைக்கிறதுனால இங்கேயும் வந்து உங்களுக்கு அப்பிரஸ்துத்த பிரசம்சாதம். சரியா, நம்ம கிளாஸுக்கு போகலாம் இப்போ. ஸோ வந்து இந்த இந்த ஸ்லோகம் புரிஞ்சுதோனும். சசிய லம்பட்டி ஈஸி தான் அது. சசிய லம்பட்ட பலி வர்தா ந சக்கியா வரையுதும், அந்ய கலத்திர பிரசக்தா ந சக்கியா வரையுதும், தியூத பிரசக்த மனுஷ்யா ந சக்கியா வரையுதும், யோபி ஸ்வாபாவிக தோஷா ந சக்கியா வரையுதும். சரியா? அதுக்கப்புறம் மேலும், காபி வேளா ஆரிய சாருதத்தஸ்ய காந்தர்வியம் ஸ்ரோத்தும் கதஸ்ய. ரொம்ப நேரம் ஆயிடுது காபி வேலா அப்படின்னா, இட்ஸ் பீன் அ லாங் டைம். அவர் வந்து பாட்டு கேட்கறதுக்கு போயிருக்கா சாருதத்தனும் மைத்ரேயன் அந்த விதூஷகனும் அவரோட ஃப்ரெண்டும். சரியா? காபி வேலா ஆரிய சாருதத்தஸ்ய காந்தர்வியம் ஸ்ரோத்தும் கதஸ்ய. காந்தர்வியம்ங்கிறது கந்தர்வ இது. ஸோ பாட்டு மியூசிக் கேட்கறதுக்கு கேட்கறதுக்காக போன சாருதத்தனுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது, இன்னும் வரல வீட்டுக்கு. அதிக்கிராமத்தி அர்த்தரஜனி அத்யாபி ந ஆகச்சதி. அதிக்கிராமதி அர்த்தரஜனி, பாதி ராத்திரி ஆயிடுத்து, அதுவே தாண்ட போகிறது ந. ஸோ அத்யாபி ந ஆகச்சதி, இன்னும் வரல அவர் அப்படின்னு சொல்கிறான். தத் யாவது பகிர்துவார சாலாயாம் கத்வா ஸ்வப்ஸ்யாமி. ஸோ நான் வந்து எனிவே வெளி அவுட்டர் என்ட்ரன்ஸில் தான் படுத்துப்பேன், அங்கே போய் நான் வந்து படுத்துக்கிறேன், இது பண்ணுறேன் அப்படி போகிறேன், போய் படுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். இதி ததா கரோதி, போகிறான். சரியா? தத்தப் பிரவிஷதி சாருதத்தா விதூஷ கஷ்ட. அங்கே வந்து இது வந்து அவள் வீட்டுக்குள்ளே வரல, அவள் வந்து அந்த ரோட்டில் வந்துட்டுருக்கா எங்கேயோ சம்வேர் நியர்பை. சரியா? தத்தப் பிரவிஷதி சாருதத்தா விதூஷ கஷ்ட. சாருதத்தன் சொல்கிறான், அந்த சங்கீதம் ஏதோ ஒரு மியூசிக் கான்சர்ட் அட்டன் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டுருக்கா. அப்போ ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் அது. அஹோ அஹோ சாது சாது ரேபிலேன கீதம். ரேபிலகாங்கிறது யாரோ ஒரு பாட்டு பாடுறவனோட ஒரு சிங்கரோட நேம், மியூசிஷியன் அவன். அஹோ அஹோ சாது சாது ரேபிலேன கீதம், ரொம்ப நன்னா பாடப்பட்டது அவரால். வீணாகி நாம அசமுத்ரோத்திதம் ரத்னம். அது ஒரு ஈயாசு இது. வீணாங்கிறதே என்ன அப்படின்னா அசமுத்ர உத்திதம் ரத்னம். அது வந்து ஒரு ரத்னம். ரத்னம்னா அதை அவ்வளோ என்ஜாய் பண்ணணும். எப்படிப்பட்ட ரத்னம் அப்படின்னா, சமுத்திரத்தில் உண்டாச்சே அந்த ரத்னங்கள் இல்லாது, அதை விட வசதி இந்த வீணை. அசமுத்ர உத்திதம் ரத்னம், சமுத்திரத்தில் உண்டாகாத ஒரு ரத்னம் எது அப்படின்னா அந்த வீணாங்கிறது தான்.
வீணா வாத்தியத்தை பற்றி சொல்கிறார். சி, இதெல்லாம் பற்றி பேசுறதுனால த நாலேஜ் ஆஃப் த பொயட் இஸ் நோன். செகண்ட் அங்கத்தில் பார்த்தேன்னா அவர் வந்து அந்த தியூதத்தில் வந்து பலவிதமான டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணுறாரு இல்லையா. இப்படி போட்டால் இதுக்கு இந்த முஷ்டிக்காக ஏதோ நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா நம்ம. ஸோ அவருக்கு வந்து இந்த ஆர்ட் ஆஃப், அதாவது 64 கலைகளில் இது எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஆர்ட் ஆஃப் கேம்பிளிங், இங்கே வந்து சங்கீதத்தை பற்றி சொல்கிறார். அந்த சங்கீத, அதுதான் அந்த ஃபஸ்ட்டு அங்கத்திலே அவரை பற்றி நம்ம படித்தோம். ரிக்வேதம், சாமவேதம், கணிதம், மத கலாம், வைஷிகம், அதுலேயே வந்து அவர் பலவிதமான கலைகளில் கைத்தேர்ந்தவர் அப்படிங்கிறத சொன்னார். அந்த எக்ஸ்பர்டைஸ் எல்லாமே வந்து இந்த அங்கங்கள் ஒன்று ஒன்றுலையும் காமிச்சின்னு வரார். ப்ரீவியஸ் அங்கத்தில் வந்து ஜூத கிரியா பற்றி, இதில் இப்போ வந்து பாட்டை பற்றி சொல்லின்னு வரார். சரியா, வீணாகி நாம அசமுத்திர உத்திதம் ரத்னம். வீணைங்கிறதே என்ன அப்படின்னா சமுத்திரத்தில் உண்டாகாத ஒரு ரத்னம் அப்படின்னா, ஸ்வபாவத்தோ அதுக்கு வந்து அப்படி ஒரு சமத்காரம் இருக்குது. கூத்தக ஏன் அப்படின்னா, உத்கண்டித்தசிய ஹிருதயானுகுணா வயசியா சங்கேதகே சிரயதி பிரவரஹ வினோதகா சம்ஸ்தாபனா பிரியதமா விரகாதுராணா ரத்தசிய ராக பரிவிருத்திகரஹ பிரமோதா. ஸோ வந்து இங்கே இந்த வீணாகி நாமங்கிறத நம்ம ப்ரோஸ்லேருந்து எடுத்துக்கணும். இந்த வீணையை பற்றி தான் இப்போ வர்ணிக்கிறார். இந்த வீணாங்கிறது என்ன அப்படின்னா, வீணாங்கிற பதத்தை நம்ம ப்ரோஸ்லேருந்து எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் கொடுக்கல அதை. வீணாகி நாம, அந்த வீணைங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி ஒத்தொத்தத்திற்கு ஒரு மாதிரி இருக்குது. உத்கண்டித்தசிய ஹிருதயானுகுணா வயசியா, உத்கண்டிதா அப்படின்னா எவன் ஒத்த வந்து ஒரு பிரேமத்தில் ஈடுபட்டுருக்கானோ, ரத்தனாக இருக்கானோ, அப்படி இருக்கிற ஒரு லவ் சிக்னஸ் அதோடு இருக்கிறவனுக்கு ஹிருதயானுகுணா வயசியா, ரொம்ப தனக்கு மனசுக்கு பிரியமான விஷயங்களை தன்னுடைய மனசுக்கு உகந்தமான ஒரு வயசியான ஒரு ஃப்ரெண்டு இந்த வீணங்கிறது. எவன் மொத்த வந்து அந்த அந்த பிரேம இதில் இருக்கானோ அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு இது வந்து இந்த வீணைங்கிறது ஹிருதயானுகுணா வயசியா, தன் அவனுடைய ஹிருதயத்தை கவரக்கூடியதான ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. அதுக்கப்புறம் சங்கேதகே சிரயதி பிரவரக வினோதக. சங்கேதகே ஒரு மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வா அப்படின்னு வந்து சொல்கிறான். அதில் வந்து அந்த பிரியனோ பிரியாவோ வரல, அவர் பிரியா வரல. அவனுக்கு சிறை, சங்கேதக்கே சிறையத்தி, அந்த மீட்டிங் பாயிண்டில் லேட் ஆக்கிற, சிறையத்தினா கொஞ்சம் காலம் எடுத்துக்கிற. பிரவரக வினோதக, இந்த வீணைங்கிறது பெஸ்ட்டு பாஸ்ட் டைம், அது வந்து ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கறது. மேலும் சம்ஸ்தாபனா பிரியதமா, பிரியதமா விரகாத்துராணாம், விரகம் அந்த விரகத்தினால பிரியை தன்னை விட்டு போயிட்டாங்கிற அந்த ஒரு செப்பரேஷன் இருக்குது பாருங்கோ, அப்படி இருக்கிறவாளுக்கு அவர்களுடைய மனசுக்கு சம்ஸ்தாபனா பிரியதமா, ரொம்ப சகானுபூதியோடு இருக்கிற ஒரு பிரியதமா யார் அப்படின்னா இந்த வீணைங்கிறது. ரத்தசிய ராக பரிவிருத்திகரக பிரமோதக. ரத்தசிய ஹூ இஸ் இன்வால்வ்டு டோட்டலி இன் லவ், அவனுக்கு எந்த எப்படி அப்படின்னா அந்த ராகம், ராகம்னா இங்கே வந்து பாட்டோட ராகம் இல்லை, அந்த அந்த பிரிய விஷயமான ஒரு ராகம், ஒரு லவ் இருக்குபர், அதுக்கு விருத்திகரமாக இருக்கிற ஒரு பிரமோதக, ஆனந்தத்தை கொடுப்பது இந்த வீணைங்கிறது. புரியுறதா? ஸோ அந்த வீணையை இந்த மாதிரிலாம் பலவிதமாக வர்ணிக்கலாம். புரியுறதா உங்களுக்கு? இங்கே வந்து ஒரே வீணைக்கு பலவிதமான ஒரு ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்கறதுனால இது என்ன அலங்காரம், உல்லேக அலங்காரம். கரெக்ட், உல்லேக அலங்காரம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஹேத்து அலங்காரம்னு ஒன்று போட்டிருக்கார். அந்த ஹேத்து அலங்காரம்ங்கிறது என்ன அப்படின்னா, வீணை ஒரு காரணம் அதுக்கு பல காரியம் கொடுக்குறா. அந்த அந்த வீணைங்கிறது வினோதக பிரமோதக இந்த மாதிரி காரியங்களுக்கு காரணமாக இருக்குது. அவைகள் ரெண்டுக்கும் ஒரு அபேதம், அந்த வீணையே வினோதமாக இருக்குது, வீணையே பிரமோதமாக பிரமோதத்தை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு அபேதம் சொல்கிறதுனால இங்கே வந்து ஹேத்து அலங்காரம்னு ஒன்று சொல்கிறார். சரியா, வினோத பிரமோத ரூப யோகோ காரிய யோகோ வீணாரூப காரணஸ்ய ச அபேத வர்ணனாத் ஹேத்துஹூ ச அலங்கார. சரியா? சரி. உத்கண்டிதஸ்ய வீணாகி நாம உத்கண்டிதஸ்ய ஹிருதயானுகுணா வயசியா சங்கேதகே சிரயதி பிரவரஹ வினோதஹ சம்ஸ்தாபனா பிரியதமா விரகாதுராணாம் ரக்தஸ்ய ராக பரிவிருத்திகரஹ பிரமோதஹ. சரியா? ஸோ வந்து இவன் வந்து விதுஷகனோட மைத்ரேயனோட பேசிட்டு வரான். இந்த மாதிரி இந்த சாருதத்தன்
அப்போ வந்து விதூஷகன் சொல்கிறான், போ ஏஹி கேஹம் கச்சா கச்சாமஹ, வாமா வா வா போகலாம் வீட்டுக்கு அப்படிங்கிறான். அஹோ சுஷ்டு பாவ ரேபிலேன கீதம், ரொம்ப நன்னா பாடினா அப்படிங்கிறான் திருப்பியும். உடனே அதுக்கு வந்து இவனுடைய வே ஆஃப் லுக்கிங் அட் அ மியூசிக் கான்சர்ட் பாருங்கோ, மமதாவத்து துவாபியாமேவ ஹாஸ்யம் ஜாயதே, ஸ்திரியா சம்ஸ்கிருதம் பட்டந்தியா மனுஷேனச்ச காக்கலீம், காக்கலி தானே இருக்கு, மனுஷேனச்ச காக்கலீம் காயதா, ஸ்திரீ தாவத்து சம்ஸ்கிருதம் பட்டந்தி தத்த நவ நாஸ்யா இவ திருஷ்டி அதிகம் சுசு சப்தம் கரோதி, மனுஷியோபி காக்கலிம் காயன் சுஷ்க சுமனஹ தாம வேஷ்டிதஹ விருத்த புரோஹித இவ மந்திரம் ஜபன்னு திருடம் மேன ரோச்சதை. இவனுடைய இது அவுட்லுக் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் பாருங்கோ, அவன் வந்து ஓஹோ ஆஹோன்னு வர்ணிக்கிறான், வீணாங்கிறது அசமுத்திர உத்திதம் ரத்னம் அப்படி இருந்தது அவனோட பாட்டும் வீணையுங்கிறான். இவன் வந்து மமதாவது துவாபியாமேவ ஹாஸ்யம் ஜாயத்தே, எனக்கு வந்து ரெண்டுத்த பார்த்தாலுமே சிரிப்பு வரும், எது ரெண்டுத்த பார்த்தா அப்படின்னா ஸ்திரியா சம்ஸ்கிருதம் பட்டந்தியா, சம்ஸ்கிருதியா சம்ஸ்கிருதம் பட்டந்தியா ஸ்திரியா, அதை பார்த்தா அவனுக்கு ஹாஸ்யம் வருமா. அப்புறம் மனுஷியனச்ச காக்கலின் காயதா, ஒரு மனுஷஹா மனுஷஹானா ஒரு மேன் ஒரு மேல் வந்து ஸ்வீட் டோனில் பாடினான், காக்கலீம்னா ஸ்வீட் டோன் ஸ்வீட் வாய்ஸில், காயதா மனுஷேனச்ச ஹாஸ்யம் ஜாயதே. என்ன ஏன் அப்படின்னா ஸ்திரீ தாவது சம்ஸ்கிருதம் பட்டந்தி, ஸ்திரீ வந்து சம்ஸ்கிருதம் படிக்கிறா அப்படின்னா அது எப்படி அப்படின்னா அவள் படிக்கிறது எப்படி இருக்கும்னா தத்த நவ நாசியா இவ கிருஷ்டிகி அதிகம் சூசு சப்தம் கரோதி, எப்படி வந்து கிருஷ்டினா இது மாடு கவு, அந்த மாடு கவு அது கிருஷ்டின்னு அதுக்கு எப்போ பேருனா ஏகப்பிரசூதா, ஒரு குழந்தைய தான் ஒரே ஒரு காஃபு தான் அது விட்டுருக்கு டெலிவர் பண்ணியிருக்கு அப்படின்னா அது வந்து சின்ன கவுன்னு அர்த்தம், புரியுறதா, எங்கு கவு அப்படிங்கிறதுனால அது ஒரு காஃபை தான் டெலிவர் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கிற அந்த கவு அதனுடைய தத்த நவநாசியா புதுசாக அதனுடைய மூக்கில் ஒரு கயரோ ஒரு ரெயின்ஸ் கட்டினான்னு வச்சுக்கோ, அது எப்படி வந்து அந்த மூக்கால் ஒரு சத்தம் கொடுக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கான் ஸ்திரீ வந்து சம்ஸ்கிருதம் படித்தா. இப்போ அதனால் வந்து எப்படி வந்து அந்த மாடானது சூசூன்னு ஒரு சப்தம் பண்ணுமோ அந்த மாதிரி இருக்கான் ஸ்திரீகள் சம்ஸ்கிருதம் படிக்கிறது. மனுஷியோபி காக்கலியும் காயன்னு, மனுஷர்கள் மென்னு வந்து ஸ்வீட்டாக பாடினா அது எப்படி இருக்குன்னா சுஷ்க சுமன தாம வேஷ்டிதாக விருத்த புரோஹித இவ மந்திரம் ஜப்பன்னு மந்திரம் ஜப்பன்னு. ஸோ அதனால் மேல் வந்து பாடுறது எப்படி இருக்குது அப்படின்னா சுஷ்கம் காஞ்ச மாலை, சுமனான பூ தாமனா மாலை, காஞ்ச பூ மாலையை வேஷ்டித்தக அதை போட்டுருக்கிற ஒரு விருத்த புரோஹிதா, வயசான ஒரு புரோஹிதன் மந்திரத்தை ஜபிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கான் ஒரு ஒரு புருஷன் வந்து பாடினான். இது எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே நன்னா இல்லை இல்லையா, இதில் வந்து அவன் என்ன சொல்ல வரான், அவன் வந்து என்னமோ ஒரு ரேபிலனோட நல்ல கீதத்தை பாடுறான், ப்ராபலி விதூஷகனோட லெவல் அவ்வளோதான் போல இருக்குது அந்த மைத்ரேயனோட லெவல் இல்லையா. ஸோ திருடம் மேனர் ஓச்சத்தை, எனக்கு வந்து இது ரெண்டுமே பிடிக்காது அப்படின்னு இவன் தன்னுடைய இதை பற்றி சொல்கிறான். நெக்ஸ்ட் சாருதத்தன், ஆசியத்தை உண்டு பண்ணுற மாதிரி இல்லையே, கோபம் தானே வருது. சரி, அப்புறம் சாருதத்தன் வந்து சொல்கிறான், வயசியா சுஷ்டுகலு அத்திய கீதம் பாவரேபிலேன நச்ச பவான் பரிதுஷ்டா அப்படிங்கிறான். ஸோ வந்து இவன் திருப்பி திருப்பி சொல்கிறதுனால என்னென்னா அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அந்த பாட்டுன்னு அர்த்தம். இதோட மூணாவது சென்டென்ஸ் இதையே சொல்கிறான் இல்லையா, சுஷ்டுகலு அத்திய கீதம் பாவரேபிலேன, பாவான ஃப்ரெண்டு நன்னா பாடினான் இல்லையா, இன்றைக்கி ரேபில் நாள் பாடப்பட்டதல்வா அப்படிங்கிறான். நச்ச பவான் பரிதுஷ்டா, உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். உடனே வந்து அந்த பாட்டை வந்து அவன் வர்ணிக்கிறான், எப்படி அவன் பாடினான் அப்படிங்கிறது. அது திருப்பியும் நீங்கள் வந்து கீதம் ஹி நாமன்னு எடுத்துக்கணும் அந்த ப்ரோஸ்லேருந்து, ரத்தம் ச நாம மதுரம் ச சமம் ஸ்புட்டம் ச பாவான்வித்தம் ச லலிதம் ச மனோகரம் ச கிம்வா பிரசஸ்த வசனைஹி பகுபிஹி மதுக்தைஹி அந்தர்ஹிதா எதி பவேத் வனிதா இது மன்யே. என்ன சொல்கிறான், கீதம் ஹி நாம அவன் பாடினது அந்த பாட்டு எப்படி இருந்தது அப்படின்னா ரத்தம் ச, ரத்தம் சனா பலவிதமான ராகங்கள் இருந்தது அதில் சரியா, மதுரம் ச ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது,
ஸ்புட்டம்ச்ச ஸ்புட்டம்ச்சனா இட்ஸ் வெரி கிளியர். அந்த ஸ்வரம் தாளம் எல்லாமே இட் வாஸ் வெரி கிளியர். பாவான்விதம், அதில் பலவிதமான பாவங்கள் இருந்தது. அந்த பாவத்தோடு பாடினா தானே ஆடியன்ஸால் நடிக்க என்ஜாய் பண்ண முடியும். அந்த பாவான்விதமாக இருந்தது. லலிதம்ச்ச அழகாகவும் இருந்தது. மனோகரம்ச்ச மனசை கவரக்கூடியதாகவும் இருந்தது. கிம்வா பிரசஸ்த வச்சனைஹி பகுபிஹி மதுக்தைஹி, பலவிதமான புகழ்ச்சிக்கு உண்டான வார்த்தைகளினால் மதுக்தை என்னால் சொல்லப்பட்டதுனால கிம்வா என்ன அவருக்கு என்ன பெரிய அப்படிங்கிறோம். அந்தர்ஹிதா எதி பவேத்து வனிதா இதி மன்யே உத்ரேக்ஷா, அவனுக்குள்ள ஏதோ ஒரு வனிதா ஒரு ஸ்திரீ இருந்துட்டு இதை பாடுற மாதிரி இருந்தது. புரியுறதா? ஸோ ஆக மொத்தம் இவன் வந்து ஒரு ஸ்திரீயால் தான் அவளை நல்லா பாட முடியுங்கிற மாதிரி ஒத்துக்கிறான் இல்லை. நல்ல மஜாரதத்தன் புரியுறதோன்னு அந்த ஸ்லோகம். இங்க வந்து மன்யே அப்படிங்கிறதுனால இங்க வந்து உத்ப்ரேக்ஷ அலங்காரம். ரத்தம் கீதம் ஹி நாம ரத்தம் ச நாம ரத்தம் ச நாம மதுரம் ச சமம் ஸ்புட்டம் ச பாவான்விதம் ச லலிதம் ச மனோகரம் ச கிம் வா பிரசஸ்த வச்சனைஹி பகுபிஹி மதுக்தைஹி அந்தர்ஹிதா எதி பவேது வனிதா இது மன்யே. இங்க இவ்வளோ சகாரம் தேவையில்லைன்னு கீழே போட்டிருக்கார். பல எக்கச்சக்கமாக ஒன்னொன்றுத்துக்கும் சா சாச்சான்னு போட்டிருக்கான் பத்தேடா, அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. சரியா? அப்பிச்ச மேலும் தம் தஸ்ய ஸ்வர ஸ்வரசங்கிரமம் மிருதுகிரா ஸ்லிஷ்டம் ச தந்திரீஸ்வனம் வர்ணானாமபி மூர்ச்சனா அந்தரகதம் தாரம் விராமே மிருதும் ஹேலா சம்யமிதம் புனச்ச லலிதம் ராகாத் த்விருச்சாரிதம் எது சத்யம் விரதே அபி கீதசமயே கச்சாமி ஸ்ருண்வன்னிவ. ஸோ வந்து சத்தியம், இவனோட பாட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. என்ன அப்படின்னா, எது விரதே அப்பி கீத சமயே, நான் இப்போ வந்து பாட்டு கேட்டு முடிச்சாச்சு நான் வெளியில் வந்துட்டுருக்கோம், வி ஆர் ஆன் த வே டு த ஹோம், அப்படி இருந்த சமயத்திலும் கூட ஸ்ருண்வன்னிவ கச்சாமி, அவன் அந்த பாட்டு வந்து இன்னும் என்னோடய காதில் ரீங்காரம் அடிச்சுட்டுருக்குன்னு அர்த்தம். அதை கேட்டுண்டே இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது அந்த பாட்டு. எப்படி அப்படின்னா, தம் தஸ்ய ஸ்வரசங்கிரமம் மிருதுகிரக, அவனுடைய அந்த மிருதுகிரம் இருக்குவர், அவனுடைய ஸ்வீட்டான அந்த வாய்ஸு, தஸ்ய தஸ்ய ரேபிலஸ்ய அந்த வர்ணானாம் மூர்ச்சனாந்தரகதம் அப்பி, வர்ணங்கள் வர்ணங்கள்னா அந்த இது ஸ்வரங்கள் அவைகளுடைய மூர்ச்சனா அந்தர்கதம், மூர்ச்சனாந்தர்கதம்னா மூர்ச்சனானா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆரோகணம் அவரோகணம், தட் இஸ் ஈக்குவல் டு மூர்ச்சனா. மூர்ச்சனாக்கு அர்த்தமே அதுதான். சரியா? மூர்ச்சனா மூர்ச்சனாந்தர்கதம் அப்படின்னா அந்த ஆரோகணம் அவரோகணம் அந்த ஸ்வரங்களோடு கூட தாரம் விராமே மிருதும். தாரம் அப்படின்னா அது வந்து மேலே போகும்போது அங்கே போய் மேலே போய் நிற்கிறான். தாரம் விராமே, மேலே மேல் ஸ்தாயிக்கு போய் விராமே அப்படின்னா அங்கே ஸ்திரம் அங்கே அங்கே ஹோல்டு பண்ணுறான் அந்த ஸ்வரத்தை. அப்படி இருக்கும்போதும் மிருதும் ஸ்வீட்டாக இருக்குது. புனக திருப்பியும் ஹேலா சம்யோகிதம் ஏலா சம்யமிதம், அந்த திருப்பியும் அந்த அவரோகணம் ஆரோகணம் அதை எல்லாமே வந்து சம்யமிதம் ரொம்ப கிளியராக இருக்குது. லலிதம் அழகாக இருக்குது. ராகாது த்விருச்சாரிதம், ராகங்களோடு அந்த ராகங்களோட சேர்க்கையினால் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு தடவை சொல்கிறோம், இது பண்ணுறானா இருக்கும், அது பேர் என்னது கல்பனாஸ்வரம் பாடுறானா இருக்கும். அப்படி இருக்கிற இவனுடைய இந்த ஸ்லிஷ்டம்ச்ச ரொம்ப சேர்ந்த தந்திரீஸ்வனம் அந்த இதோடைய சவுண்டும் அந்த வீணையினோட சவுண்டும் சேர்ந்து சத்தியம் விரதேயாப்பி கீத சமயே, இப்போ அந்த கீத சமயமானது கான்சர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஸ்ருண்வன்னிவ கச்சாமி அதை கேட்டுண்டே இருக்கிற மாதிரி நான் போகிறேன். ஸோ இங்கே வந்து ஸ்ருண்வன்னிவ கச்சாமிங்கிற இடத்துல உத்ப்ரேக்ஷா. சரியா? ஸோ வந்து இவன் சொல்லிட்டு வரான். அதுக்கப்புறம் விதூஷகன் சொல்கிறான், போ வயசிய ஆபணாந்தர ரத்தியா விபாகேஷு சுகம் குக்குராக அப்பி சுப்தாக. அவன் வந்து இவ்வளோ வர்ணிக்கிறான் பாட்டை, இவன் அதுக்கு ரொம்ப டிஸ்இன்ட்ரெஸ்டடாக, அதனால்தான் இவன் வந்து ஸ்திரீகள் சம்ஸ்கிருதம் பேசினாலும் மென்னு பாடினாலும் எனக்கு பிடிக்காதுங்கிறதுனாலே தெரிஞ்சு கொடுத்து. இவனுக்கு இஸ் நாட் ஈவன் இன் டு அந்த ஒரு லவலேஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட கிடையாது அவனுக்கு மியூசிக்லங்கிறது தெரியறது. அது மேலும் இன்னும் வலுப்படுத்துறது இந்த இந்த சென்டென்சஸ்லாம். போ வயசிய ஆபணாந்தர ரத்தியா விபாகேஷு சுகம் குக்குராக அப்படி சுத்தாக, இந்த மார்க்கெட் பிளேஸில் ஈவன் இந்த டாக்ஸ் இந்த நாய்கள்லாம் கூட தூங்கி போயிடுது, அதனால் என்ன ரொம்ப லேட்டாகிடுதுன்னு அர்த்தம். தத் கிரகம் கச்சாவ, வீட்டுக்கு போகலாம் நம்போ
वयस्य प्रेक्षस्व प्रेक्षस्व येषोऽपि अन्धकारस्य इव अवकाशं ददत् अन्तरिक्षप्रासादात् अवतरति भगवान् चन्द्रः. सो इङ्ग पारु पारु அந்த அந்தகாரஸ்ய இவ அவகாசம் ததத்து, அந்தகாரத்துக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் அவகாசம் கொடுக்குற மாதிரி அந்த ஆகாசம், ஆகாசங்கிற ஒரு பிரசாதம், ஒரு ஒரு மாளிகை, அதுக்குள்ள அவதரதி பகவான் சந்திரகனா சந்திரன் மூடிக்கிறது, உள்ளே போகிறது. அதனால் இன்னும் அட்டர் டார்க்னஸ் தெரியறது, அந்த கிளவுட்ஸ் வந்து மறைக்கிறது அதை அப்படின்னு காமிக்கிறான். உடனே வந்து இவன் சாருதத்தன் வந்து சம்யக் ஆக பவான், அழகாக சொன்ன நீ, அசௌஹிதத்வா திமிராவகாசம் அஸ்தம் விரதி உன்னத கோட்டி ரிந்து ஜலாவகாடஸ்ய வனத்விபஸ்ய தீக்ஷ்ணம் விஷாணாகிரம் இவ அவசிஷ்டம். ஸோ வந்து இந்த இந்த திமிரத்துக்கு, திமிரம்னா இருட்டு இல்லையா, இந்த திமிரத்துக்கு அவகாசம் தத்தம் தத்வா, இந்த இருட்டுக்கு இடத்த கொடுத்துட்டு அசௌ இந்த சந்திரனானவன் அஸ்தம் பிரஜதி உன்னத கோட்டி ரிந்துகு, கோட்டி பிரகாசத்தோடு இருக்கிற அந்த இந்துவானவன் அஸ்தம் பிரஜதி அஸ்தத்தை அடையறான். ஓகே, ஜலாவகா அது எப்படி இருக்குது, அதுக்கு வந்து இங்கே உபமா அலங்காரம், அது எப்போ எதோட கம்பேர் பண்ணுறான் அப்படின்னா, ஜலாவகாடஸ்ய வனத்விபஸ்ய, ஜலத்துக்குள்ளே தன்னை முழுகின்றிருக்கிற ஒரு காட்டு யானையினுடைய அது ஃபுல் பாடியும் உள்ளே போயிடுத்து, ஆனால் ஒரே ஒரு கீத்து அந்த இது இருக்குது பாருங்கோ அதனுடைய விஷாணம் அப்படின்னா, இங்கே வந்து ஹான்னு இல்லை அதனுடைய டஸ்க்கு, அது மாத்திரம் வெள்ளையாக விஷாணாகிரம் இவ அவசிஷ்டம், தீக்ஷ்ணம் விஷாணாகிரம் இவ அவசிஷ்டம், தீக்ஷ்ணமாக இருக்கிற அந்த யானையினுடைய ரெண்டு டஸ்க்கு மாத்திரம் கொஞ்சம் வெள்ளையாக வெள்ள தெரிகிற மாதிரி, இந்த சந்திரன் மொல்லமாக உள்ளே போய் அதனுடைய ஒரு கீத்து மாத்திரம் வெள்ள தெரிகிறது, மற்றது பூரா அந்தகாரம்தான். ஸோ அந்தகாரத்துக்கு இடத்த கொடுத்துட்டு அந்த சந்திரன் எப்படி அஸ்தத்தை அடைய போகிறானோ, ஒரு கீத்து ஒளி தான் தெரியறதோ, அது எப்படி இருக்குது அப்படின்னா, காட்டு யானையானது தண்ணியில் முழுகிறது, அது முழுகும்போது கருப்பாக இருக்கிற தன்னோட எல்லா உடம்பும் உள்ளே போய் அந்த வெள்ளையாக இருக்கிற அந்த இது மாத்திரம் தெரியறது மேலே, அது மாதிரி இருக்குது அப்படின்னு. இங்கே வந்து விஷாணாகிரம் இவ அப்படிங்கிறதுல உனக்கு வந்து உபமாலங்காரம் சரியா. அசௌஹிதத்வா திமிராவகாசம் அஸ்தம் பிரஜத்தி உன்னத கோட்டி ரிந்துகு ஜலாவகாடஸ்ய வனத்விபஸ்ய தீக்ஷ்ணம் விஷானாகிரம் இவாவசிஷ்டம். உன்னை விதூஷகன் சொல்கிறான், போஹோ இதம் அஸ்மாக்கம் கிருஹம், நம்ம வீடு வந்துருத்தோ, வர்தமானக வர்தமானக உத்காட்டைய துவாரகம், வர்தமானக அந்த சேட்டனை கூப்பிடுறான், கதவை தர அப்படிங்கிறான். உன்னை வந்து சேட்டன் சொல்கிறான், ஆரிய மைத்ரேயஸ்ய ஸ்வரசம்யோக ஸ்ரூயதே, ஆரியன் மைத்ரேயனுடைய வாய்ஸ் கேட்குறது, ஆகதக ஆரிய சாருதத்தக வந்துட்டார் போல இருக்குது, தத் யாவது துவாரம் அஸ்ய உத்காட்டையாமி. ஸோ இவாளுக்கு வாசகதவை திறக்கிறேன், ததா கிருத்வா வாசகதவை திறந்துட்டு, ஆரிய வந்தே மைத்ரேய துவாமபி வந்தே, உனக்கு நமஸ்காரம் மைத்ரேயன் உனக்கும் நமஸ்காரம், அத்த விஸ்தீர்ணே ஆசனே நிஷீததாம் நிஷீததம் ஆரியோ, நீங்கள் ரெண்டு பேரும் இந்த விரிச்சிருக்கோம் இல்லையா இந்த இதை ஆசனம், அதில் வந்து உட்காந்துக்கோங்கோ அப்படிங்கிறான். உபௌ நாட்டியேன நாட்டியேன பிரவிஷ்ய உபவிஷத்தா, உள்ளே வந்துட்டு உட்காந்துக்கிறா. அப்போ விதூஷகன் சொல்கிறான், வர்தமானக ரதனிகாம் சப்தாப்பய பாதவு தாவிதும், அவளை கூப்பிடு ரதனிகாவை எழுப்பு என் காலை அலமணம் அப்படிங்கிறான். உடனே வந்து சானுகம்பம் சாருதத்தன் சொல்கிறான், அலம் சுப்தஜனம் பிரபோதயதும், இஆர்சி இது போரும் வாண்டாம் தூங்குறவாளை எழுப்பாத, இதில் தான் அவனுடைய குணம் தெரிகிறது. அங்கே ஃபஸ்ட்டு சொல்கிறான் பார்த்தேளா, விருத்தியானுகம்பக நிர்தனகோபி விருத்தியானுகம்பக, அதெல்லாம் வந்து இதில் தெரிகிறது பாருங்க, அலம் சுப்தஜனம் அலம் சுப்தஜனம் பிரபோதயிதும், தூங்குறவாளை எழுப்பாத. அப்போ சொல்கிறான், அலம் சுப்தஜனம் பிரபோதயிதும், போகும் எழுப்பாத அவளை, ஆரிய மைத்ரேயா அகம் பானியம் கிருண்ணாமி தொம் பாதவு தாவ, நான் வந்து தண்ணியை விடுறேன் நீ வந்து சாருதத்தனுடைய காலை அலம்பு அப்படிங்கிறான். உன்னை உனக்கு கோவம் வந்துட்டு இருக்கு விதுஷக்கனுக்கு, சக்ரோதம் போ வயசிய ஏஷ இதானிம் தஸ்யாக தாசியாக புத்திரக பூத்வா பானியம் கிருண்ணாதி மாம் புனர் பிராமணம் பாதம் தாவயதி. ஸோ இவன் வந்து தாசி புத்திரனாக இருந்துட்டு தண்ணியை பிடிச்சிப்பானா, நான் வந்து இந்த பிராமணனான நான் வந்து பாதத்தை அலம்பனமா அப்படிங்கிறான். உன்னை சாருதத்தன் சொல்கிறான், வயசிய மைத்ரேயா துவம் உதகம் கிருஹான வர்தமானக பாதோ பிரக்ஷாலயது, நீ வந்து உதகத்தை தண்ணியை பிடிச்சிக்கோ விடு, அவன் வந்து காலை அலம்பட்டோம் அப்படிங்கிறான்.
உடனே சேட்டன் ஆரிய மைத்ரேயா தேகி உதகம் தண்ணி விடுங்கோ விதூஷகா ததா ததா கரோதி அந்த மாதிரி செய்கிறான். சேட்டா சாருதத்தஸ்ய பாதோ பிரக்ஷாலய பிரக்ஷால்ய அபசரதி அவன் வந்து சாருதத்தனுடைய காலை அலம்பிட்டும் அவன் அங்கே நகர்ந்து போய்டான். தீயதாம் பிராமணசிய பாதோதகம் தீயதாம் பிராமணசிய பாதோதகம் இந்த மைத்ரேயன் நிற்கிறான் பர் விதூஷகன் அவனுக்கும் நீ காலை அலம்பணுமே அப்படிங்கிறான். கிம் மம பாதோதகைஹி என் கால அலம்பி என்ன பூமியாம் ஏவ மயாம் மயா தாழித்த கர்தபேன இவ புனரப்பி லோட்டித்தவ்யம் எப்படி வந்து அடி வாங்குற ஒரு கழுத இருக்கு பர் கர்தபக அதை எப்படி குளிச்சுட்டு கூட திருப்பியும் தரையில் தான் உருளுமோ அது மாதிரி தான் என்னுடைய ஸ்திதி நான் எப்படியும் காலை அலம்பினாலும் இங்கே தான் உருள போகிறேன் என் காலை ஒன்றும் அலம்ப வேணாம் அப்படிங்கிறான். ஆரிய மைத்ரேய மைத்ரேய பிராமணக்கலு துவம் நீயும் யுவர் ஆல்சோ அ பிராமன் இல்லையா அப்படிங்கிறான். உன்னை வந்து யதா சர்வநாகானாம் மத்தியே டுண்டுபக ததா சர்வ பிராமணானாம் மத்திய அகம் பிராமணக எப்படி வந்து எல்லா சர்ப்பங்களுக்கு நடுவில் டுண்டுபம் டுண்டுபம்ங்கிறது ஒன்றுமே இல்லையா அந்த பாம்பில் விஷம் இருக்காது ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி ஒரு சாதாரண பாம்பும் டுண்டுபமும் ஒரு பாம்பு தானே பெரிய நாகமாக இருக்கிற கோப்ரா அவளுக்கு நடுவில் இந்த டுண்டுபமும் எப்படி ஒரு பாம்பாக இருக்கோ அந்த மாதிரி எல்லா பிராமணாளுக்கு நடுவில் நானும் நாமாப்பி நாம நாம்னா பிராமணக அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறான் இல்லையா. அப்போ வந்து இவன் வந்து சொல்கிறான் ஆரிய மைத்ரேய ததாபி தாவிஷ்யாமி இல்லை இல்லை நான் வந்து இன்ஸ்பைட் ஆஃப் தட் நான் பண்ணுறேன் அப்படின்றான். ததா கிருத்வா ஆரிய மைத்ரேய ஏதத்தது சுவர்ணபாண்டம் மம திவா தவ ராத்திரோச்ச தத் கிரகான இதுதான் அந்த சுவர்ணபாண்டம் அந்த வசந்த சேனா ஆக்டு ஃபஸ்ட் அங்கத்தில் கொடுத்துட்டு போனாலே அந்த சுவர்ணபாண்டம் இது தான் கார்த்தால வந்து இது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி நைட்டு வந்து இது உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதனால் இந்தா பிடிச்சிக்கோ அப்படின்னு கையில் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டும் இது தத்வா நிஷ்கிராந்தக கொடுத்துட்டும் அங்கேருந்து போயிடுறான் அவன் உடனே அது கிரகித்வா அதை வாங்கிட்டு சொல்கிறான். அத்யாபி ஏதத் திஷ்டதி கிம் அத்த உஜ்ஜயின்யாம் சௌரோபி நாஸ்தி யஹ ஏதம் தாசியாக புத்திரம் நித்ரா சௌரம் ந அபஹரதி போ வயசிய அபியந்திர சதுஷ்டாலகம் பிரவிஷ்யாமி ஏனம் பிரவேசயாமி ஏனம் அப்படிங்கிறான். ஸோ வந்து இதை வாங்கினுட்டு ஐயோ இது இன்னும் இருக்கா இதை நான் இன்னும் காப்பாற்றினோமா மூழ்கிக்கணும் இல்லையா நைட்டெல்லாம் கிம் அத்த உஜ்ஜயின்யாம் சௌரோபி நாஸ்தி என்ன இந்த இந்த உஜ்ஜயினியில் வந்து திருடனேவா இல்லை இவன் வந்து என்னுடைய அதாவது என்ன விஷயம் இங்கே அப்படின்னா இது சொன்னால் தான் உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் புரியும். இவனுக்கு வந்து இவன் மூழ்கின்னு இருக்க வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னா இந்த சுவர்ண பாண்டத்தை இவன் காப்பாற்றணும் இல்லையா அதனால் இவனுடைய நித்ராவுக்கு நித்ராவை திருடினது எது அப்படின்னா இந்த சுவர்ண பாண்டம் இந்த சுவர்ண என் நித்ரையை திருடின இந்த சுவர்ண பாண்டத்தை திருடுறதுக்கு திருடன் இல்லையாங்கிறான். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த என்னுடைய நித்ரையை திருடுற இந்த சுவர்ண பாண்டத்தை திருடுறதுக்கு இந்த உஜ்ஜயினில் யாரும் இல்லையாங்கிறான். இது போயிடுச்சுன்னா எனக்கு நிம்மதியாக தூங்கலாம் போனோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் சொல்கிறான். கிம் அத்த உஜ்ஜயினியாம் சௌரோபி நாஸ்தி யஹ ஏதம் தாசியாக புத்திரம் நித்ரா சௌரம் ந அபஹரதி இந்த இந்த என்னுடைய நித்ரையை திருடுற இந்த இதை வந்து எடுத்துன்னு போகிறதுக்கு போ வயசிய அபியந்தர சதுஷ்டாலகம் பிரவேசயாமி ஏனம் இந்த வந்து இந்த உள்ள இருக்கிற உள் ஹாலில் நான் இதை கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறேன் அதாவது வேர் த ஜுவல்ஸ் ஆஃப் சாருதத்தாஸ் ஒய்ஃப் அவர் இருக்கா பற்றியா அவளுடைய ஆபரணங்கள்லாம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் வைக்க போகிறான் இவன். அப்போ சாருதத்தன் சொல்கிறான் அலம் சதுஷால இமம் சதுஷாலம் இமம் பிரவேசிய பிரகாஷநாரி திருதயேஷ யஸ்மாத் தஸ்மாத் ஸ்வயம் தாரய விப்ர தாவது யாவன்ன தஸ்யாகா கலு போகோ சமர்ப்பியதே. ஸோ இது வந்து சதுஷாலம் இமம் அலம் பிரவேசிய இதை கொண்டு போய் அந்த சதுஷாலையில் வைக்காத அங்கே வந்து என்னுடைய ஸ்திரீயோடது அது என்னோடய ஸ்திரீ இருக்குங்கிறத சொல்ல வரலாம அதை உள்ளே கொண்டு போகாத வீட்டுக்குள்ளே ஏன் அப்படின்னா பிரகாஷநாரி திருத்த ஏஷ எஸ்மாத்து ஏன்னா பிரகாஷநாரின்னா கோட்டசன் வசந்த சேனை வந்து ஷீஸ் அ கோட்டசன் அவளால் திருத்த ஏஷா அவளால் அணிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆபரணங்கள் இதெல்லாம் இல்லையா தஸ்மாத்து ஸ்வயம் தாரைய விப்ர நீயே வந்து இதை வச்சுக்கோ தாவத்து யாவத்து ந தஸ்யாக காலம் போகோ சமர்ப்பியதே யாவத் காலம் அவள் வந்து வாங்கிக்கலையோ அது வரைக்கும் அதை நீ தான் காப்பாற்றணும் நீ தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா புரியுறதா உங்களுக்கு?
அதில் உள்ளே வைக்காதேன்னு சொன்னதுக்கு காரணம் வந்து இது தான். ஒன்று வந்து அவள் வந்து பிரகாசநாரி, அவள் யூஸ் பண்ணதை உள்ளே வைக்காதேங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய ஸ்திரீ தன்னுடைய ஒய்ஃபோட நகைகள் இருக்கிற இடத்துல இவளுடைய நகைகள் இருக்கக்கூடாதுங்கிறது இன்னொரு அர்த்தம். புரியுறதா? நம்ம உன்னுத்தரோட நகையை கொண்டு போய் நம்ம பீரோல வைப்போமா? சாதாரணமா இருக்கும், இருக்க மாட்டோம் இல்லையா? இல்ல அதுதான், கலக்க கூடாதுன்னா காணாம போயிடுங்கிற அர்த்தத்துல இல்ல. அவன் என்னதான் இருந்தாலும் ஒரு பிரகாசநாரி இல்லையா, கோர்டசன் இல்லையா, அவளோட நகையை என்னோட வீட்டுக்குள்ள எடுத்துன்னு வராதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து வீட்டுக்குள்ள என்னுடைய ஸ்திரீயோட நகை இருக்கு, அதோட இவளுக்கு சமமா இடம் கிடையாதுங்கிற மாதிரி இல்லையா? புரியுறதா? சோ வந்து இங்க காவியலிங்கம்னு போட்டிருக்கார். வீட்டுக்குள்ள எடுத்துன்னு போகாத அப்படிங்கிறது வார்த்தை, அதுக்கு என்ன சமர்த்தனம் அப்படின்னா, அவ பிரகாசநாரி திருத்தம் அது, அதனால வேண்டாம் அது. சரியா? அதுக்கப்புறம் நித்ராம் நாட்டையன்னு தம் தஸ்ய ஸ்வரசங்கிரமம் இத்தியாதி புனகப்பட்டதி. வந்து சாருதத்தன் அப்படியே தூங்குற மாதிரி கண்ணை முடிண்டு அப்படியே அந்த ஸ்வரம், அந்த ரேவிலன் போட்ட ஸ்வரத்தெல்லாம் ஒரு தடவை அப்படியே ஹம் பண்ணுறான். இவன் ஒன்றே கேட்கறான் விதூஷகன், அப்படி நித்ராதி பவான், தூங்க போறேடா அப்படிங்கிறான். அத்த கிம், வேற என்ன அப்படிங்கிறான். இயம் ஹி நித்ரா நயனாவலம்பினி லலாட்ட தேசாத் உபசற்பதி இவமாம் அதிர்ஷ்ய ரூபா சபலா ஜரா இவையா மனுஷ்யசத்வம் பரிபூய வர்த்ததே. சூப்பர்ல, ஒரு ஒரு தூக்கத்தை பத்தி வர்ணிக்கிறான். இயம் ஹி நித்ரா நயனாவலம்பினி, இந்த நித்ரா இருக்கு பாரு, அது வந்து என்னோட கண்ணை வந்து பிடிச்சிக்கிறது. என்ன, எங்கேருந்து வருது அப்படின்னா, லலாட்ட தேசாத் உபசற்பதி இவமாம், எனக்கு என்னுடைய லலாட்டம் என்னுடைய ஃபோர்ஹெட்டிலேருந்து என்கிட்ட வருது. உபசற்பத்தின்னா சமீபம் ஆகச்சதுன்னு அர்த்தம், கிட்ட வருது. அதிர்ஷ்ய ரூபா சபலா ஜரா இவ, எப்படி வந்து ஜர ஒரு ஓல்டு ஏஜுங்கிறது நம்மளை வந்து, நம்ம வந்து இப்போ வரோம் நாளைக்கு வரப்போகிறது நாளைக்கு வரப்போகிறதுன்னா, சடார்னு ஒரு ஏஜ் வந்தவுடனே நமக்கு அந்த ஜராங்கிறது ஒரு அட்டாக் பண்ணுறது இல்லையா, நம்மளை அறியாமல் நமக்கு முடி நரைக்கிறது, நம்மளை அறியாமல் ஸ்கின் வந்து இதுவாகுது, ஒரு மாதிரி சுருங்கி போகிறது, அதெல்லாம் அது வந்து திருஷ்ய ரூபா இல்லை, அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், இன்னைக்கு இது அப்படின்னு இல்லை, அப்படியே அப்படியே ஒரு அதிர்ஷ்ய ரூபானா இன்விசிபிள்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா, நம்ம அறியாமையே நமக்கு ஒரு ஜரா தன்மை ஏஜ் வந்து விடுறது இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த தூக்கம்ங்கிறதும் நம்மளை அட்டாக் பண்ணுறது. மனுஷ்யசத்துவம் பரிபூய வர்த்ததே, பரிபூயம்னா திரஸ்கிருத்திய, இந்த மனுஷனை அவனுடைய அவனை அறியாமையே இந்த நித்ரா வந்து அவனை அவன் அந்த ஃபோர்ஹெட்லேருந்து இறங்கி அவன் கண்ணை பிடிச்சிண்டு அப்படியே தூக்கத்தில் கொண்டு போய் விடுறது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஜரா எப்படி பண்ணுறதோ அந்த மாதிரி. சரியா? ஃபஸ்ட்டு இதில் வந்து உபசர்த்தி உபசற்பத்தி இவங்கிறது ஃபஸ்ட்டு ரெண்டு இதில் உத்ரேக்ஷா, கடைசியில் வந்து அந்த நித்ரையை வந்து ஜராவோட கம்பேர் பண்ணுறோம், அங்கே வந்து உப்புமா. இது வந்து உங்கள் சாருதத்தத்தில் என்ன போட்டிருக்காரு தெரியுமா, அதில் கிருதாந்தஸ்ய தூதி ஜரா கர்ண மூலே சமாகத்திய வக்தி இது லோகாக சம்ஷுணுத்வம். ஐ திங்க் சாருதத்தன் தான் நினைக்கிறேன் இல்லையா, அது இல்லையா? இதே ஸ்லோகம் இருந்ததா எனக்கு தெரியல. எனக்கு கிருதாந்தஸ்ய தூதி, கிருதாந்தனுடைய தூதி தான் ஜராவான். எப்படி வயசாயிடுத்து கடம்பு இடத்த காலி பொண்ணுன்னு கரண மூலே காது ஓரத்தில் வந்து சமாகத்திய வந்துட்டு பக்தி சொல்றதா, லோகாக சம்ஷுணுத்வம் எல்லாரும் கொழுங்கன்னு. சூப்பர்ல, கிருதாந்தஸ்ய அதெல்லாம் அந்த இதுல வருமே, ரகுவம்சத்துல வருமே இல்லையா, பன்னெண்டாவது சர்க்கத்தில், தம் கர்ண மூலம் ராமே ஸ்ரீஹி நெசியதாம் இதி, தசரதனுக்கு அந்த காது கிட்ட நிறைக்கும் ஃபஸ்ட்டு, அது வந்து நிறை வந்து ஜரா வந்து சொல்கிறதான், வயசாயிடுத்துப்பா ராமனுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணுன்னுட்டும். இதோட இது ரொம்ப நல்லா இருக்குது. கிருதாந்தஸ்ய தூதி ஜரா கர்ண மூலே சமாகத்திய வக்தி இது லோகாக சம்ஷுணத்துவம். எழுதி ஒட்டிக்கணும் அதெல்லாம் ரொம்ப இல்லை. ஸோ இயம் ஹி நித்ரா நயனாவலம்பினி லலாட்ட தேசாத் உபசற்பதீவமாம் அதிர்ஷ்ய ரூபா சபலா ஜரா இவையா மனுஷ்யசத்வம் பரிபூய வர்ததே. தத்து ஸ்வபிவஹ, ஸ்வபிவஹ தூங்கலாம் அப்படிங்கிறான். நாட்டியேன ஸ்வபிதி, தூங்கிடுறான். ததஹ பிரவிஷதி ஷர்வீலபஹ.
அப்போதான் நம்ம ஹீரோ சர்வீலக்கன் திருடன் வீட்டுக்குள்ளே வரப்போகிறான். இதோட நிறுத்திக்கிறேன்.